கார் பையிங் ப்ராசஸ்ல ரொம்பவே முக்கியமானது அந்த காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறது. நாம என்னதான் ஆன்லைன் ரிவ்யூஸ்ல ஒரு காரை பத்தி பல இன்ஃபர்மேஷனை பார்த்தாலும் நேரடியா ஒரு காரை ஓட்டி பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ற மாதிரி அனுபவத்தை நீங்க பெற முடியாது. பட் இந்த டெஸ்ட் டிரைவ் பண்றதே ஒரு சிலருக்கு அன்பார்ச்சுனேட் ஈவெண்டாவும் மாறிடுது. அப்படிதான் இங்க ஒரு ஜீப் மெரிடியன் 7 சீட்டர் கார்ல அதிவேகமா டெஸ்ட் டிரைவ் செஞ்ச போது பெரிய விபத்துக்கு உள்ளாகி உருக்குலைந்து கிடக்கிறத நீங்க பார்க்க முடியும். தாத்ரால நடந்திருக்கிற இந்த சம்பவத்துல ஜீப் நிறுவனத்தோட பிரீமியம் எஸ்யூவியான மெரிடியனை டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்காக எடுத்துட்டு போய் மழை பெஞ்சிட்டு இருந்தனால ரோடும் வெட் கண்டிஷன்ல இருந்திருக்கு. அதிவேகமா பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா கண்ட்ரோலை இழந்த ஜீப் மெரிடியன் சாலையிலிருந்து டிவியேட் ஆகி மீடியன்ல போய் மோதி இருக்கு. அது மட்டும் இல்லாம மீடியன்ல மோதியும் நிக்காம மீடியன்ல இருந்த ரெண்டு லேம்ப் போஸ்ட் மேல அடுத்தடுத்து மோதி பெரிய விபத்துக்கு உள்ளாயிருக்கு. இந்த இமேஜஸ் வச்சு பார்க்கும் போதே எந்த அளவுக்கு சீரியஸான இம்பாக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. பம்பர் அசம்பிளியே தனியா விழுந்து கிடக்கு. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ஆக்சில்ஸ்ல இருந்தே வீல்ஸ் கட் ஆகி ஒவ்வொரு வீலும் ஒவ்வொரு பக்கம் சேதறி கிடக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த கார்ல பயணம் செஞ்சவங்களுக்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படாம ஃப்ரண்ட் சைடு அண்ட் கர்டன் ஏர் பேக்ஸ் எல்லாமே ப்ராப்பரா டெப்ளை ஆயிருக்கு. டெஸ்ட் டிரைவ் பண்ற கார்கள் விபத்துக்குள்ளாகிறது இது முதல் முறை இல்ல. ஏற்கனவே நாம பல புதிய கார்கள், உதாரணத்துக்கு மாருதி கிராண்ட் விட்டாரா, டெஸ்ட் டிரைவ் பண்ணும் போது விபத்துக்குள்ளாகி அந்த கஸ்டமரையே பே பண்ணுமாறு அந்த டீலர்ஷிப் கேட்ட சம்பவத்தையும் நாம பார்த்திருக்கோம். டெஸ்ட் டிரைவ் பண்ணும் போது நீங்க ஒரு புதிய கார் டெஸ்ட் டிரைவ் பண்றதுனால அந்த காரோட டைனமிக்ஸ கம்ப்ளீட்டா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. லிமிடெட் ஸ்பீட்லயே இந்த கார்களை டெஸ்ட் பண்றதுதான் சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்கு ஒரே வழி. கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய்க்கு மேல விலை உள்ள இந்த ஜீப் மெரிடியன் எஸ்யூவில அதிவேகம் காரணமாக இன்சூரன்ஸ் கிளைமும் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா மொத்த அமௌண்ட்டையும் காரை டிரைவ் பண்ணவரே பே பண்ண வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். எது எப்படி இருந்தாலும் டெஸ்ட் டிரைவ் பண்ணும் போது நீங்க லிமிடெட் ஸ்பீட்ல டிரைவ் பண்ணுங்க, ரோட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் மறுபடியும் நமக்கு எடுத்து காட்டுது. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.